பிபிசியின் திரை விமர்சன பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய பிரின்ஸ் திரைப்படத்திற்கு ஊடகங்களில் என்ன விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன என்பதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விட்டகோடா ஜதி ரத்னாலு போன்ற தெலுங்கு திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அனுதீப் கேவியும் சிவகார்த்திகேயனும் இணைந்திருக்கும் திரைப்படம்தான் இந்த படம் டான் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறதுனால இந்த பிரின்ஸ் அப்படிங்கிற படமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது தீபாவளியை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மக்களிடம் ஜாதி பேதம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லோரும் மனிதநேயத்தை தான் முக்கியமாக வைத்து வாழணும் அப்படின்னு உபதேசிக்கக்கூடிய ஊருக்கே பெரிய மனிதனாக இருந்து வருகிறார் உலகநாதன் இந்த ரோலில் வந்து சத்யராஜ் நடிச்சிருக்காரு இவருடைய பையன் அன்பு இவர் வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் சமூக அறிவியல் ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த ரோலில் சிவகார்த்தியன் நடிச்சிருக்காரு அதே பள்ளிக்கூடத்தில் ஆங்கில ஆசிரியையாக வந்து வேலைக்கு சேர்றாங்க ஜெசிகா அந்த ரோலில் உக்ரைனை சேர்ந்த மரியா அப்படிங்கிற புதுமுகம் நடிச்சிருக்காங்க ஜெசிகாவை பார்த்த அன்பு காதலிக்க ஆரம்பிக்கிறார் முதல்ல மறுக்கும் ஜெசிகா பிறகு அன்புவின் காதலை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் தன்னோட தாத்தா சுதந்திர போராட்டத்தில் இறந்தவர் அப்படிங்கிறதுனால ஒரு பிரிட்டிஷ் பெண்ணை தன் மகன் காதலிப்பதை உலகநாதன் ஏற்க மறுக்கிறார் ஜெசிகாவின் தந்தையும் இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார் அப்படி இருக்கும்போது அன்பு ஜெசிகாவை கரம் பிடித்தாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை இந்த படத்துக்கு ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க விமர்சனமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் படத்தின் கதை ஒன்லைனாக பார்த்தா இதில் எங்கே கதை அப்படின்னு தேடுற வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட காமெடி ட்ராக் நிறைந்த திரைக்கதையால் ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரிப்புடன் எங்கேஜிங்காக படத்தை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுது இந்து தமிழ் திசையோட விமர்சனம் டான் படத்தில் ஸ்டூடண்ட் என்றால் இதில் டீச்சராக தனது ஆஸ்தான காமெடி காலத்தில் தனக்கே உரித்தான பாணியில் அதகலம் செய்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் கதாநாயகி மரியாவை கண்டதும் காதலிப்பதில் தொடங்கி அந்த காதலை எதிர்க்கும் ஊர்க்காரர்களை யோ ஊர்க்காரர்களையும் தந்தையையும் அவர்களை தூண்டிவிடும் சிலரையும் சமாளிப்பது என சிவ சிவகார்த்திகேயனோட உழைப்பு படத்துக்கான ஆணிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கூட இதுவரை செய்ததை விட கிளைமேக்ஸில் செய்யும் கிரிஞ்சு இல்லாத காமெடிகள் தேட்டரில் சிரிப்பலைகளையும் கட்டுக்கடங்காமல் செய்கிறது அதே மாதிரி தனக்கு கைவந்த காமெடி ஜானரையே மறுபடியும் தேர்வு செய்து அப்பாவித்தனமான முக பாவனைகள் அதை தாண்டிய நாடகம் என தான் ஒரு பக்கா கமர்ஷியல் ப்ளஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிறத அழுத்தமாக சிவகார்த்திகேயன் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு இந்த தமிழ் சொல்லுது மேலும் படத்தோட கதை ஒன்லைனா பார்த்தா இதில் எங்க கதை அப்படின்னு சிலர் கேட்கலாம் ஆனால் அப்படி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு நல்லா காமெடி ட்ராக் போட்டு நிறைந்த திரைக்கதையால் அப்பாவித்தனம் நிறைந்த ஒரு கதாபாத்திரத்தில் வசனங்களால் ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரிப்புடன் படத்தை கொண்டு போய் இருக்கிறதுக்காக இயக்குனர் அனுதீபிற்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு தமிழ் திசையில் சொல்றாங்க தெலுங்கு இயக்குனராக இருந்துகிட்டு தெலுங்கு சாயலே இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் சினிமாவாக இந்த படத்தை அவர் இயக்கி இயக்கியிருக்கிறார் ஆங்கிலேயர்கள் என்றாலே கெட்டவர்கள் என்ற ஸ்டீரியோ டைப்பு நாட்டுப்பற்றுக்கான அளவுகோள்கள் அதெல்லாம் கேலி பண்ணுறது இதை எல்லாத்தையுமே காமெடி மூலமாக உடைத்திருந்திருக்கிறார் இயக்குனர் அப்படின்னும் இந்த படத்தை தமிழ் திசையை பாராட்டியிருக்கு தேசபக்தியை விட மனிதமே முக்கியம் என்பதை வலியுறுத்திய வகையிலும் போரினால் ஏற்படும் இழப்புகளை பேசிய வகையிலும் தேசபக்தியை கேடயமாக பயன்படுத்தும் குரூப் ஒரு ட்ராமா குரூப் அப்படிங்கிறத சுட்டி காட்டிய வகையிலும் கூட இதெல்லாம் டூ கே கிட்ஸுக்கு இணக்கமான நடையில் திரையில் கொண்டு வந்ததுக்காகவும் சிவகார்த்தியனின் பிரின்ஸ் படத்தை முக்கியத்துவம் ஒரு இந்த ஒரு பா வாய்ந்த படம் அப்படின்னு இந்து தமிழ் திசை சொல்லியிருக்கு படம் துவங்கியதுலேருந்து நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் ஒரு சில இடத்துல தான் நகைச்சுவை ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதுவும் படத்தோட பிற்பகுதியில் தான் நகைச்சுவை ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு இந்தியா டுடேயோட விமர்சனம் சொல்லுது பிரின்ஸ் ஆங்காங்கே சிரிக்க வைக்கிறது ஆனால் பல தருணங்களில் திரைப்படம் தட்டையாக இருக்குது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது எந்த நகைச்சுவையும் ஒர்க் ஆகிற படங்கள் வேறு ஆனால் இதில் வந்து சில தான் ஒர்க் ஆகுது அதுவும் படம் டேக் ஆஃப் ஆகவே ரொம்ப நேரத்தை எடுத்துக்குது படத்தில் சிரிக்க வைக்கும் தருணங்களை ஒருவர் ரொம்ப விட்டு எண்ணிடலாம் ஆனால் ஆனந்தராஜ் காவல்நிலைய காட்சியும் சரி மனிதநேயம் பற்றிய உச்சகட்ட காட்சியும் சரி சிவகார்த்தியின ஒரு ஃபுல் ஃபார்மில் காட்டுது அப்படின்னு இந்தியா டுடேயோட விமர்சனம் சொல்லுது படம் எதை முன் வைக்கிறது என்பதை படக்குழுவினர் முழுமையாக புரிஞ்சுகிட்டு இருக்காங்க என்பதில் சந்தேகம் இல்லை ஏன்னா இயக்குனரும் நடிகரும் தங்களையும் சரி தங்களுடைய முந்தைய படங்களையும் செய்து படம் ஃபுல்லாக கேலி பண்ணுறாங்க ஆகவே படத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைங்கிறது காமெடி ஒர்க் அவுட் ஆகாத பல தருணங்கள் இருக்கிறதான் அப்படின்னு இந்தியா டுடேயோட விமர்சனம் சொல்லுது மேலும் பார்த்தோம்னா சிவகார்த்தியனின் முகபாவங்களும் ஒன்லைனர்களோ அந்த சூழலுக்கு பொருத்தமாக இருக்குது தன்னால் எதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை சிறப்பாக சிறையில் திரையில் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தில் காமெடியை முயன்று பார்த்திருக்கிறார் சத்யராஜ் தன்னுடைய முதல் படத்தில் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்திருக்கிறார் மரியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா டுடேயில் நில அபகரிப்பு மாஃபியா கும்பலோட தலைவனால் பூபதியா பிரேம்ஜி அமரன் வந்திருக்காரு அது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வழக்கமாக ஒரு காமெடி பாத்திரத்திலேயே பிரேம்ஜியை பார்த்த நிலையில் சற்று சீரிய சீரியஸான ரோலில் அவரை பார்க்குறதுங்கிறது வந்து ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு இந்தியா டுடேயோட விமர்சனம் முன்வைக்குது ஒரு முழுநீள நகைச்சுவை படத்தை முயற்சி செஞ்சுருக்காங்க படக்குழுவினர் அது முழுமையாக கை கொடுக்கவில்லை அப்படின்னு தினமணி இந்த படத்தை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கு நகைச்சுவை திரைப்படம் அப்படிங்கிறதுனால காட்சிக்கு காட்சி காமெடி செய்ய படக்குழு விரும்பி விரும்பியிருக்கு அப்படின்னு இந்த விமர்சனத்தில் குறை சொல்கிறாங்க ஆனால் அதற்கான எந்த ஒரு ரியாக்ஷனும் பார்வையாளர்கள் முகத்தில் ஏற்படவே இல்லை இதோ காமெடி வருகிறது இல்லை இல்லை அடுத்த சீனில் வந்து காமெடி வந்துடும் அப்படின்லாம் அவங்க சொல்கிற மாதிரி தான் காட்சி நகர்கிறது அப்படி சொன்னால் கூட காமெடியை காட்டி ஆகணும் அப்படிங்கிறக்காக செஞ்சதெல்லாம் பார்வையாளர்களை பரிதாபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது அதிலும் சோகமான காட்சிகள் வரும்போது காமெடி செய்ய முயற்சிப்பதெல்லாம் சுத்தமாக கை கொடுக்கல அப்படின்னு தினமணியோட விமர்சனம் குறிப்பிடுகிறது திரைப்படத்தில் பல கதாபாத்திரங்கள் எதற்காக வருகின்றன என்பதே தெரியலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா சிவகார்த்திகேயனின் நண்பர்களாக வருபவர்களுக்கு படத்தில் என்ன வேலை அப்படின்னு கடைசி வர கண்டுபிடிக்கவே முடியல அதே போல் நடிகர் சூரி ஒரு சீனில் வர்றாரு அவர் எதற்காக வருகிறார் அவர் அதற்கு பிறகு திடீர்னு காணாமல் போகிறார் அன்பதை என்பதையெல்லாம் வந்து விளங்கி கொள்ளவே முடியலை அப்படின்னும் இந்த விமர்சனம் சொல்லுது நடிகர் பிரேம்ஜியை வில்லனாக காட்ட சொன்ன போதே இயக்குநரை சிவகார்த்திகேயன் தடுத்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை தினமணியில் எழுப்பியிருக்காங்க நம்ம முந்தைய இந்தியா டுடே விமர்சனத்தில் பார்த்தபோது அது ரொம்ப புதுமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த விமர்சனத்தில் அது ஒரு மைனஸ் பாயிண்டாக முன்வைக்கிறாங்க குறிப்பாக பார்த்தா கிளைமேக்ஸ் காட்சியில் வழக்கம் போல் சிவகார்த்திகேயன் பேசியே அனைவரது மனதையும் மாற்றுவதெல்லாம் பார்த்து பார்த்து சலித்து போன ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அந்த விமர்சனம் தினமணியோட விமர்சனம் முன்வைக்குது நடிகர் ஆனந்தராஜ் வர்ற காவல் நிலைய காட்சி மற்ற காட்சிகளோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தேசபக்தியா அல்லது மனிதநேயமா என்னும் போட்டியில் பார்வையாளர்களை பந்தாடி இருக்கிறது பிரின்ஸ் அப்படின்னு தினமணி இணையதளத்தோட விமர்சனம் சொல்லுது ஒட்டுமொத்த படத்தையும் தாங்கி நின்று ரசிக்க வைத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் என்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழ் இணையதளம் அமிதாப் பச்சன் ரஜினி ஸ்டைலில் காமெடிக்கு பொருந்தி போகும் உடல் மொழியும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நாளுக்கு நாள் தன்னை கொண்டே போகக்கூடிய சிவகார்த்திகேயனோட திறமையும் இந்த படத்தை பார்க்க வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை போர் அடிக்காமல் ரஜினி ஃபார்முலாவில் அப்படியே இளம் ரஜினி மாதிரியே பொருந்தி போயிருக்கிறார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸோட தமிழ் இணையதளம் சொல்லுது குறிப்பாக கதாநாயகி தன்னுடைய பெஸ்டின்னு ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டை வந்து போது திரு திருன்னு முழுக்கிறாரு அப்புறம் அவருக்கே நிச்சயதார்த்தம் அதற்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கதாநாயகி சொல்லும்போது உடல் மொழியை அப்படியே மாற்றிக்கொண்டு அவர் பேசும் காட்சியில் ரஜினியை கண் முன்னால் பார்க்குறது மாதிரி அந்த சீன் இருக்குது அப்படின்னு இந்த விமர்சனத்தில் பாராட்டியிருக்காங்க மரியா அப்படிங்கிற அந்த உக்ரைன் ஆர்டிஸ்ட் தன்னுடைய உணர்வுகளை சில இடங்களில் உணர்வு பூர்வமாக நன்றாக வெளிப்படுத்தியிருக்காங்க அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சத்யராஜ் வந்து இந்த படத்தில் சதா பேசிக்கொண்டே இருப்பது வேகமாக போகிற திரைக்கதையை பின்னுக்கு விழுப்பதைப் போல ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற விமர்சனத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸோட தமிழ் இணையதளம் முன்வைக்கிறது அதே போல் சிவகார்த்தியின் நண்பர்களோடு வர்ற சீன்கள் எல்லாமே சிவகார்த்தியின் இதற்கு முன்பாக நடித்திருக்கக்கூடிய படங்களில் இருந்து சீன்களை கட் பண்ணி இதில் சொருகின மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸோட தமிழ் இணையதளம் முன்வைக்கிறது இது போன்ற தொய்வுகளை ஒரு நல்லா அவங்க சவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அப்படி ஒரு தொய்வு ஏற்பட்ட தருணத்தில் கூட ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பெர்ஃபாமன்ஸை சிவாவின் திரை ஆழ்மையை கொடுக்குது அதனால் படத்தை வந்து தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸோட தமிழ் இணையதளம் சொல்லுது இதுதான் இந்த படத்தை பற்றி பல்வேறு ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய திரை விமர்சனங்கள் படத்தை பாருங்கள்